ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று தான் சகோதரர்களே துவாக்கள் என்பது ஹசரத் சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதிருக்கின்றார்கள் அதற்கு நாம் சந்தர்ப்ப துவா என்று சொல்வோம் துவா மஸ்னோன் சுண்ணத்தாக்கப்பட்ட துவாக்கள் என்றெல்லாம் கூறுவோம் எந்த ஒரு விடயத்திலையும் ஹசரத் சசுல் லாஹி சலல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இந்த துவாக்களை ஓதுவதை விட்டுவிடவில்லை உம்மத்துக்கும் இதனை உணர்த்தினார்கள் இதன் காரணமாக பெரும் நளவுகளை அடைந்து கொள்ளலாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹ் சுபகன் நூத்தாலா நம்மை நேசிப்பான் மலாய்க்காமார்களுடைய உதவிகளும் பாதுகாவலும் நம்மோடு இருக்கின்றது ஒரு முன் எழுந்த நேரத்திலிருந்து தூங்கும் வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கின்றது அவன் தூக்கத்தில் கனவு கண்டாலும் கூட அந்த கனவு கெட்ட இருக்கும் பொழுது என்ன ஓத வேண்டும் நல்ல இருக்கும் பொழுது என்ன ஓத வேண்டும் இவ்வாறாக இருபத்தி நாலு மணித்தியாலங்களிலும் சாப்பிட்டதன் பின்னால் நீர் அருந்தியதன் பின்னால் மற்றும் ஆடைகள் அணியும் பொழுது என்றெல்லாம் மனைவியுடன் வீடு கொள்ள கூடும் பொழுது எல்லாமும் கூட ஹசரத் அவர்கள் ஷைத்தான் எப்படி வேண்டும் நாம் செய்யக்கூடிய விடயத்தில் எப்படி பரக்கத்திலே அடைந்து கொள்வதற்கு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் நம்முடைய ஒரு வழக்கம் இருக்கின்றது நாம் அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு துவா ஓதுகின்றோம் அல்லாஹும் இன்னி ஆஓ திபிக மின் ஃபித்தினத்தின் நிசா இப்படி ஒரு துவாவை ஹசரத் தசுலுல்லா ஹி சல்லாஹ் அலிஹி வசலாம் அவர்கள் ஓதியது கிடையாது மஸ்னூன் துவாக்களுடைய வரிசையிலே சில சந்தர்ப்பங்களில் அது எழுதப்பட்டிருக்கலாம் என்றாலும் அதற்கு ஆதாரம் கிடையாது ஆக மஸ்னூன் துவாக்களிலே இருக்கக்கூடிய அனைத்தும் பிளானது என்று நான் சொல்லவில்லை இவ்வாறாக சில சந்தர்ப்பங்களில் ஒன்று இரண்டு அதுவும் அரிது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி ஆதாரம் இல்லாத ஏதேனும் ஒரு துவாவை தன்னுடைய எண்ணங்களின் பிரகாரம் அதனை எழுதக்கூடியவர் புகுத்தி இருக்கலாம் உண்மையிலே அதனுடைய கருத்தை பார்த்தால் நல்லதாகத்தான் இருக்கின்றது யா அல்லா பெண்களுடைய ஃபித்னாக்களை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நாம் இந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னால் கொரானிலே புனிதமிக்க அல் கொரானிலே இந்த ஃபித்னா என்ற வார்த்தை அறுபது இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது அதில் முப்பத்தி ஆறு இடங்களில் பெயர் சொற்களாகவும் இருபத்தி நான்கு இடங்களிலே வினைச் சொற்களாகவும் வந்திருக்கின்றது இப்படி நாம் பார்க்கும் பொழுது அஹசிபன்னா சுவயுத்ரகு அயகூலு ஆமன்னா வஹும்லா யுஃப்த நூன் சுரத்துல் அங்கபூத்துடைய இரண்டாவது ஆயத் கூறுகின்றது மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா அவர்கள் மூமின்கள் ஆகிவிட்டார்கள் என்று கூறியதன் பின்னால் அவர்களை நான் சோதிக்க மாட்டோம் என்று இங்கே யுஃப்த நூன் ஃபித்னாவிலிருந்து வந்திருக்கின்றது சோதிக்கப்படுவதற்கு கூறப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி நபுலூக்கும் பிஷர்ரிவல் ஹைரி ஃபித்னா நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் நாம் உங்களை குழப்பத்தில் அழிச்சி சோதிப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வல் பித்னா து அஷத்துமினால் கதில் மேலும் இங்கே ஃபித்னா என்று சொல்வது இணை வைப்பது ஷிர்க் இது கதில் என்ற கொலையை விடவும் கடினமானது ரப்பக்க லில்லாதி நஹாஜரோ மிம் பாதி மா ஃபுத்தினு நிச்சயமாக அல்லாஹ் சுபஹன் ஹத் அலா ஹிஜ்ரத் செய்தவர்களுடன் இருக்கின்றான் அவர்கள் ஃபித்னாக்களுக்கு உள்ளாக்கப்பட்டதன் பின்னால ஹிஜ்ரத் செய்தவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்றெல்லாம் இவ்வாறாக ஏராளமாக இந்த குரான் உடைய ஆயத்துகள் வந்திருக்கின்றது அதில் இன்னும் ஒரு ஆயத்தை நாம் சொல்லலாம் இன்னமா ஃபித்னா உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு குழப்பம் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது எனவே ஃபித்னா எனும் பொழுது அதுல நல்ல கருத்தும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பொருள் பணத்துக்கும் ஃபித்னா என்று கூறப்பட்டிருக்கின்றது பிள்ளைகளுக்கும் ஃபித்னா என்று கூறப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாம் அல்லாஹுமின் அவுதிபிக்க மின் ஃபித்னத்தின் நிசா பெண்களுடைய ஃபித்னாவை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினால் அந்த பெண் என்பவள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் அமையலாம் ஏனெனில் உலகத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஃபித்னாக்களில் மிகவும் அலங்காரமானதும் முதல் வகையானதும் பெண்கள்தான் எனவே நாம் இவர்களுடைய இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து குழப்பங்களிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் என்று சொல்வதன் மூலமாக சில சந்தர்ப்பங்களில் நலவுகளும் இல்லாமல் போகலாம் அப்படியென்றால் இந்த அந்நிய பெண்ணை கண்டால் எந்த துவாவை உத வேண்டும் எது ஹதீஸிலே வந்திருக்கின்றது என்கிறதினை நாம் விளங்க வேண்டும் ஹதீஸ்லே வந்த துஆ தான் அல்லாஹு இன்னி அவுது பிக மின் முதிர்ராத்தில் ஃபித்தன் யாழ்லா அனைத்து ஃபித்னாக்களுடைய கெடுதிகளை விட்டும் முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வெறுமனை பெண்களுடைய ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்றால் அதனுடைய கருத்துகளை ஒரு வேறுபாடு இருக்கின்றது நான் சொன்ன விதத்தில் அதனை சிந்திப்பதற்கும் முடியும் இதனால் பெண்களுடைய ஃபித்னா விட்டும் பாதுகாவல் தேடுகின்றன என்று நாம் அலஹு அவுதுபிக்க மின் ஃபித்தன் நிசா என்று ஓதாமல் இன்னி மின் ஃபித்தன் அனைத்து விதமான ஃபித்னாக்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே பெண்களும் சேர்ந்து விடுவார்கள் மற்றும் பணமும் சேர்ந்துவிடும் பிள்ளைகளும் சேர்ந்துவிடும் இவைகளுக்குள்ளே சில முதர்ராத்துகள் தீங்குகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அவைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று தான் நாம் துவா கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அல்லாஹுமின் ஔ்தபிகமின் முதராத்தில் ஃபித்தன் யாழ்லா அனைத்து விதமான ஃபித்னாக்களுடைய கெளிதுகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று கேட்பதற்குத்தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே பிள்ளைகளும் ஃபித்னா நம்முடைய பொருட்களும் ஃபித்னா நம்முடைய பெண்களும் ஃபித்னா தான் இவர்களுக்குள்ள சில முதல்ராத்திகள் கெடுதிகள் இருக்கலாம் அந்த கெடுதிகளை விட்டும் தான் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று துவா கேட்க வேண்டும் ஏனெனில் நாம் இந்த தான் அண்டி வாழ வேண்டும் எனவே அல்லா சுபத்தாலா இந்த துவாக்களை ஓதும் பொழுது நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனுடைய கருத்துக்களை விளங்கி ஓத வேண்டும் எனவே மஸ்னூன் துவா சுண்ணத்தாக்கப்பட்ட துவாக்கள் என்ற புத்தகங்களில் வந்திருக்கக்கூடிய அனைத்து துவாவும் பிழை என்று நான் கூற வரவில்லை மாறாக ஓரிரு துவாக்கள் அதுவும் அரிது என்று தான் சொல்ல வேண்டும் மிகவும் அரிதான நிலைமையிலே இப்படியான ஒரு வித்தியாசப்பட்ட துவாக்களும் இருக்கலாம் எனவே இவைகளை நாம் உணர்ந்து செயல்பட்டு